அப்போ இதை வந்து அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது என்ன சொல்வார்னா, பாவத்தில் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்துவனுடைய ரத்தம் உயிர்ப்பித்ததே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு மனிதனுக்கு உண்டாகிற உண்மையான மரணம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், கடவுளிடத்திலிருந்து மனிதன் வந்து செப்பரேட் பண்ணப்படுறதுக்கு பேர் தான் மரணம்னே சொல்லுவோம். இன்னொரு விதமான மரணம் இருக்குது, அது வந்து உலகத்தில் நமக்கு உண்டாகிற மரணம். இதைத்தான் நம்ம வந்து பொதுவாக வந்து மரணம் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம். பொதுவாக மரணன்றத வந்து நமக்கு தெரிஞ்சது இதுதான். ஆமாம், மரணம் என்பது வந்து பிரிக்கப்படும் ஒரு இதுலேருந்து முழுமையாக பிரிக்கப்படுவது. உலகத்தில் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு மரணம் உண்டானால் உலகத்தோடு அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளும் அற்று போயிருது. உலகத்தில் உங்களுக்கு இருந்த அடையாளம், உலகத்தில் உங்களுக்கு இருந்த எல்லா தொடர்பும், உணர்வுகள், உணர்ச்சிகள், உலகத்தோடு உங்களுக்கு இருந்த எல்லா தொடர்பும் முழுமையாக அறுக்கப்பட்டிருது. இனி நீங்கள் இந்த உலகத்தோட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. இல்லை, உங்களை வந்து நினைக்கலாம், ஆனால் உங்களோட அவங்க தொடர்பு கொள்ள முடியாது, உலகத்தார் தொடர்பு கொள்ள முடியாது, நீங்கள் உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. அந்த மாதிரி முழுமையாக அறுக்கப்பட்ட நிலைமைக்கு பேர் தான் மரணம் சொல்கிறோம். இதே மாதிரி இது வந்து சாதாரணமாக உலகத்தில் உண்டாகிற மரணம், சரீரத்தில் உண்டாகிற மரணம். ஆனால் வேத புஸ்தகம் உண்மையான மரணம் என்று எதை சொல்லுதுன்னா, தன்னை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து மனுஷன் வந்து பிரிக்கப்படுறான் பாருங்க. இதே மாதிரியே அவரோடு கூட இருந்த அந்த உணர்வுகள், அவரோடு கூட இருந்த அந்த தொடர்பு, அவரோடு கூட இருந்த அந்த ஐக்கியம் எல்லாம் உடைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டால் அது பேர் தான் மரணம். இப்போ ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உண்ட அந்த லிங்க் வந்து மொத்தமாக கட்டாயிடுது பிரிக்கப்பட்டு போயிடுது. இது பேர் தான் நம்ம வந்து டெத்து, மரணம் அப்படின்னு சொல்கிறோம். அது இது வந்து கத்தோடு வேதம் அதை தான் மரணம்னு சொல்லுவோம். முதல்ல அந்த அதுக்கு நம்ம நல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஆதாமை கர்த்தர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து எல்லா மரத்தினுடைய கனியும் அவருக்கு காமிக்கிறார். நாம் காமிச்சு இது இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கூடாது. புசிக்கக்கூடாது, புசிக்கும் அந்நாளில் தானே நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்றார். எக்ஸாக்ட்லி அதே நாள், அதே நாள், அதே நாள். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு அழித்து சொல்றேன், நீ புசிக்கும் அந்த நாளில் தானே சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அவ்வளவுதான், அதுக்கு அப்பீல் கிடையாது, நடந்தே தீரணும், அதான் சட்டம் இல்லையா. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த நாள்ல வந்து ஏவாள் போறாங்க, இந்த கனியை அவங்க வந்து புசிக்கிறாங்க, தன் கணவன் இடத்துல கொடு, இதெல்லாம் ஒரே நாள் நடக்குது. கணவன் இடத்துல கொடுக்குறாங்க, அவரும் புசிக்கிறாரு, கர்த்தர் வந்து அவங்களை சாய்ந்த நேரத்துல விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள அந்த அவர்கள் வாழ்ந்து வந்த ஏதேன் தோட்டத்துல, ஏதேன் தோட்டம்னு சொல்லப்பட்டது தேவனுடைய அந்த பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர் அனுப்பினார், துரத்திறார். ஆனால் அதற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 900+ வருடங்கள் ஆதாம் வந்து உயிரோடு வாழ்ந்ததாக இருக்குது. அப்போ ஏன் இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை வந்து நடக்கலையா, நிறைவேறலையா அப்படின்னு கேட்டால், நிறைவேறிச்சு. அது ஏன் வந்து சிலர் வந்து கர்த்தர் அன்னைக்கு சொன்னார் ஏன் நடக்கலை நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மரணத்தை வச்சு அந்த வசனத்தை பார்க்குறீங்க. ஓகே ஓகே. ஆனால் அந்த வசனத்தை கர்த்தர் சொன்ன அந்த கோணத்திலிருந்து, அந்த மரணத்தினுடைய அந்த பார்வையிலேருந்து நீங்கள் பார்க்கணும். அந்த நாளில் அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாளில் அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் முழுமையாக பிரிக்கப்பட்டாங்க. அப்போ கர்த்தர் சொன்னது நடந்துருச்சு, 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 அதான் பிரிக்கப்பட்டாங்க மரணம்.